ஹாய், ஒரு மனிதருக்கு உடல் அளவில் எவ்வளோ ஃபிட்டாக இருக்குது ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி வாழ்க்கையை சரிவர நடத்துகிறதுக்கு மனதளவில் ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. சில நேரங்களில் நம்ம ரொம்ப வருத்தமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடணும். இது வாழ்க்கை திறனை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையாக இருக்கும். ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்றது இப்போ உள்ள காலகட்டங்களில் அதிகமாக இருக்குது. மனநோய் அப்படின்ற விஷயம் வெளியே தெரிகிறதே கிடையாது. இது ஒரு உயிர்கொலி நோய் அப்படின்றதெல்லாம் கிடையாதுன்றதுனால பிரச்சனைகள் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அதிகமாகி கடைசியில் ஒரு டிசார்டராக வெளியே தெரியுது. ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்றது பதட்டம், பயம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த டிசார்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட வாழ்க்கை திறனை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இருக்கும். உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு இன்டர்வியூ பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா சில எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்னாகும் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய இன்டர்வியூவில் அவங்க தைரியமாக அட்டன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மனம் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்படும் பொழுது, அதாவது ஆன்சைட்டியில் பாதிக்கப்படும் பொழுது இன்டர்வியூவே அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. கடைசியில் எந்த ஒரு இன்டர்வியூவும் இவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க. இன்னொரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க க்ரௌடை பார்த்தா பயம். ரிலேஷன் அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ரிலேஷன் பார்த்து சில பேர் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இது அவங்களோட நேச்சுரல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்களுக்கு சின்ன ஒரு கேரக்டர் மாதிரி இருந்த ஒரு பிரச்சனைகள் வளர வளர அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகளாக அவங்களுக்கு வெளிப்ப. ஆன்சைட்டி டிசார்டர் அப்படின்றது பொதுவாக காமனாக இப்போ எல்லார்ட்டுமே காணப்படுது. இது ஒரு உயிர்கொல்லி நோய் கிடையாது அப்படின்றதுனால இதை வந்து பொதுவாக வந்து கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களோட வாழ்க்கை திறனையும் அவங்க ஃபேமிலியோட சுற்றி உள்ளவங்களோட வாழ்க்கை திறனையும் பாதிக்கப்படும் பொழுது, பிரச்சனைகள் பெருசாக வெளியே தெரியும் பொழுது அவங்க வந்து டாக்டர் கூட்டே வராங்க. இந்த ஆன்சைட்டி டிசார்டர் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசு படபடக்குது, ஏதோ ஒரு பயம் கலந்த உணர்வுகள் வருது அப்படின்னு அவங்க பெரும்பாலும் ஆல்கஹாலை நாடி போகிறாங்க. இந்த ஆல்கஹால் மற்றும் இதர வகை போதைகள் நாடும் பொழுது மூளையில் இருக்கிற ரசாயனங்கள் வந்து சரியாகிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஆனால் சரியாகிறது வந்து டெம்ப்ரவரியாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. அந்த போதை வந்து மற்ற இதர மனநோய்களையும் இதர உடல் அளவு பிரச்சனைகளையும் உருவாக்குது. பெரும்பாலும் மனநோய் குணப்படுத்தக்கூடியது. ஆனால் முக்கியமாக எவ்வளோக்கு எவ்வளோ விரைந்து அவங்கள வந்து டாக்டர்ஸ்ட்டை வந்து கூப்பிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோட முன்னேற்றங்கள் ஏற்படும்.